telescope as an objective lens of focal length 200 cm and an eyepiece with focal length 2 cm. Telescope objective lens oda focal length 200 cm kuduthirukanga, adhe maari eyepiece oda focal length 2 cm kuduthirukanga. This telescope is used to see a 50 meter tall building at a distance of 2 km. அதே மாதிரி டெலஸ்கோப் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா 50 மீட்டர் உயரம் இருக்குது அந்த பில்டிங்கு, அதுவும் என்னென்னா 2 கிலோமீட்டருக்கு டிஸ்டன்ஸில் இருக்குது டெலஸ்கோப்லேருந்து. வாட் இஸ் ஹைட் ஆஃப் தி இமேஜ் ஆஃப் தி பில்டிங் ஃபார்ம் பை தி ஆப்ஜெக்ட் லென்ஸ். இப்போ ஆப்ஜெக்ட் லென்ஸ் பெரிய அந்த பில்டிங்கோட ஹைட்டு என்னவாக இருக்கும், இமேஜ் அந்த இமேஜோட ஹைட் என்னவாக இருக்கும் அந்த த்ரூ தி ஆப்ஜெக்ட் அந்த ஐபிஎஸ்லேயே பார்க்கும்பொழுது உங்களுக்கு அந்த ஹைட் ஆஃப் தி இமேஜ் ஆஃப் தி பில்டிங் என்னவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இப்போ கிவன் டேட்டா பார்க்கலாம். கிவன் டேட்டா வந்து என்னது, யூ மஸ்ட் பி என்னது உங்களுக்கு நெகட்டிவ், காரணம் ஆல் இஸ் தான் மெசர் ஃப்ரம் தி போல் ஆஃப் தி லென்ஸ்னு உங்களுக்கு தெரியும். 2 கிலோமீட்டர்னால 2000 மீட்டர். இந்த இமேஜ் டிஸ்டன்ஸ் தெரியும் நமக்கு, இங்கே அண்ட் எஃப் ஃபோக்கல் லென்த் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எவ்வளவு, 200 சென்டிமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இது இஸ் ஈக்குவல் டு 2 மீட்டர் மீட்டரை மாற்றிக்கிறோம். ஸோ ஃபார்முலா என்னது உங்களுக்கு, லென்ஸ் மாலா 1/V - 1/U இஸ் ஈக்குவல் டு 1/F. இதுலேருந்து நம்ம என்னென்னா உங்களுக்கு இமேஜ் சொல்லுங்களா, 1/V எவ்வளோ சப்ஸ் பண்ணிக்கலாம் இல்லை, -1/-U மைனஸ்ங்கிறத -200 வந்தோம் அண்ட் ஃபோக்கல் லென்த் அவ்வளோ இருக்கும். அப்போ மைனஸ் மைனஸ் அண்ட் ப்ளஸ் ஆகிரும், 1/V + 1/200 ஈக்குவல் டு 1/2 அல்லது 1/V ஈக்குவல் டு 1/2 - 1/200. இந்த 1/200 வரும்போது நெகட்டிவில் வரும். இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து என்னது, சாரி 200 இல்லைங்க, 2000 இல்லைங்க, சப்ஸ் பண்ணுது இவங்க -2000 இல்லை, சாரி இங்கே வந்து -2000. ஸோ இப்போ நம்ம எல்சி எடுக்கும்போது என்னென்னா உங்களுக்கு இந்த 2000 நம்ம எடுக்கலாம். அப்போ இங்கே என்ன வரும், 1000 வரும், ஏன்னா இங்கே 2 இருக்கல, மைனஸ் இங்கே 1 வரும், 1000 - 1 இருக்குது 999/2000. 1/Vங்கிறது வந்து 999/2000 தான், வி இஸ் ஈக்குவல் என்ன வரும், ரெசிப்ரோக்கல் 2000/999. மேக்னிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். மேக்னிஃபிகேஷன் எம் இஸ் ஈக்குவல் என்னது, இமேஜ் டிஸ்டன்ஸ் பை ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். சப்போஸ் தான் இமேஜ் டிஸ்டன்ஸ் என்னது 2000/999 அண்டு ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் என்னது உங்களுக்கு 2000. ஸோ மேக்னிஃபிகேஷனோட உங்களுக்கு மேக்னிட்யூட் பார்க்குறோம். அப்போ இந்த 2000 ரூல்ஸ் அடிபட்டு வரும், அப்போ என்ன இருக்கும், 1/999. ஸோ சைஸ் ஆஃப் இமேஜ் ஈக்குவல் டு 1/999 இன்ட்டு 50 × 100 சென்டிமீட்டர்ஸ். ஏன்னா 50 மீட்டர் டால் பில்டிங்கு, ஓகேவா. இப்போ இது வந்து என்ன உங்களுக்கு வந்து, அதனால தான் என்ன பண்ணியிருக்கோம், 1/299 × 50 போட்டிருக்கோம் இங்கே, சரியா. இது வந்து என்னடா மீட்டரை வந்து சென்டிமீட்டரை மாற்றிருக்கோம், காரணம் எல்லாமே சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. அதில் 1/999 வந்து மேனுவேஷன் வந்திருக்கு, அதை வந்து 50 மீட்டர் டால் பில்டிங்கில் 50 மீட்டர் பண்ணியிருக்கோம். 100 சென்டிமீட்டர் இருக்கு போட்டிருக்கோம்னா, 1 மீட்டருங்கிறது 100 சென்டிமீட்டர் அதில் 100 சென்டிமீட்டர் போட்டிருக்கோம், ஓகேவா. சரி, வந்து அப்பா நம்ம என்ன நினைக்கலாம், 1000 எடுத்துக்கலாம். அப்போ அடிக்கும்போது என்ன வரும், இங்கே கீழே 10 வந்துடும், 50 × 10 5 ஆயிரும், ஸோ 5 சென்டிமீட்டர். 999 வந்து நம்ம ரஃபாக எடுத்துக்கலாம், அப்ராக்சிமேட்லி கிட்டத்தட்ட நியர்லி 1000, அதில் 1000 எடுத்துக்கிட்டோம்னா 100 இருக்குது, 100 இங்கே 1000 அடிக்கும் போது 10 வந்துடும், 50 × 10 5 செகண்ட்.